பதினாலு வருஷமா போராட்டம் நடத்த முடியாத ஒரு கட்சி, ஒரு தலைமை இங்கே போராட்டம் நடத்தி வழக்கு வாங்கி சிறைக்கு போய் 30 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் இன்னைக்கு வழக்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட பெரியாரிஸ்டுகளை பார்த்து நீ எல்லாம் தெலுங்க, நீ எல்லாம் தமிழன விரோதின்னு சொன்னா அது அசிங்கமா இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த அயோக்கியத்தனத்தை எவ்வளவு நாள் தான் பார்த்துட்டு இருக்கிறது? அதனால இதெல்லாம் அம்பலப்படுத்தணும். இதற்கு மேலும் வந்து நான் வந்து விடுதலை புலிகளை கொடியை வைக்கிறது, மாவீரர்கள் நான் நெருப்பேற்றுறது, அதே மாதிரி நான் பேசுறது, இன்னும் பிரபாகரனோடு நான் இருந்தேன் பொய்க்கதையை பேசிட்டு இருந்தா பார்த்து சும்மா இருக்க மாட்டோம். நான் அவர் வந்து எனக்கு சாப்பாடு போட்டாரு, லட்டு வச்சாரு, கறி எடுத்து கொடுத்தாரு, மான் அடிச்சு போட்டாரு, நாங்கள் ரெண்டு பொருண்டு போறோம், துப்பாக்கி சுட்டு கொடுத்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் போராளி அமைப்பு, அது போராளி அமைப்பு. அதை போட்டோவில் பார்க்கறதுக்கு வேணா அவங்களுக்கு தகுதி இருக்குமே ஒழிய அவங்களோட சேர்ந்து பயிற்சி எடுத்துன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு எந்த யோகியதையுமே கிடையாது. இவ்வளவு நாள் பார்த்துட்டோம் ஒரு போராளி தலைவனை, போராட்ட இயக்கத்தை, உலகம் கொண்டாடிய போராட்ட இயக்கத்தை இவ்வளவு இழிவுபடுத்துகின்ற விதமாக சினிமா கதை மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் சும்மா இருக்க மாட்டோம். 14 வருஷமா எதையும் செய்யல, எதையும் சாதிக்கல, எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. வெறும் கட்சி அரசியல், ஓட்டு அரசியல், நான் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒன்றை மட்டுமே பேசுற தவிர வேற எதுவுமே நடக்கல. அதனால இந்த நெய்தல் படை கட்டுவேன், நான் வந்தா இதுக்கு ஒரு பூட்டு போடுவேன், நான் 5 நாள் 20 நிமிஷத்தில் பேசுகிறேன், ஐநாவில் என்ன ஈழத்தை வாங்கி கொடுத்துருவோன்ற கதையெல்லாம் போதும். இதுக்கப்புறம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டோம். தமிழ் தேசிய கூட்டணி இதுக்கு மேலேயும் தமிழ் இளைஞர்களையும் உலக தமிழனத்தையும் ஏமாற்றுகின்ற வகையில் யார் பேசினாலும் எதிர்வனை ஆற்றும், அதை சொல்லிடும். இதற்கு மேலேயும் வந்துட்டு நீங்கள் தேர்தலில் நில்லுங்க, நாங்கள் தேர்தலில் உங்களுக்கு எதிராக வந்து நாங்கள் பிரச்சாரம் பண்ண அவசியம்லாம் எங்களுக்கு அவசியமும் கிடையாது, தேவையும் கிடையாது. எங்களுக்கு எதிரி இந்துத்துவ அரசியல், இந்திய தேசியம் என்கின்ற பெயரில் எங்களை நசுக்குகின்ற ஆற்றல் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்போம். சாதியை எதிர்த்து நிற்போம், சாதி வெறியை எதிர்த்து நிற்போம், மத வெறியை எதிர்த்து நிற்போம், அவ்வளோதான். இந்த அரசியலில் அவர் சீமான் அவர்களும் வந்து இணைந்து பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் செய்த பங்களிப்பை உயர்த்தி பிடித்து அதோடு நின்னார் எங்களுக்கு மகிழ்ச்சி. எல்லாரும் சேர்ந்து செய்வோம், வேலை செய்வோம், செய்கிறது நிறையா இருக்குது. தமிழர்களை கூறுபடக்கூடிய அரசியலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மீது எங்களுக்கு வந்து விமர்சனம் இருக்கிறதே ஒழிய அவர் மீது தனிப்பட்ட கோபமோ எங்களுக்கு வன்மமோலாம் கிடையாது.